ஐயோ சதி, இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னாக்கா, ஆந்திரா ஆட்டு ஈரல் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிங்க, எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, நம்ம இதில் கருவேப்பிலை போட்டுடலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதில். வெங்காயம் நல்லா இப்போ பொன்னிறமாக வதங்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நம்ம இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இதை. இஞ்சி பூண்டு பச்சை வடை இப்போ நீங்கிடுச்சு, நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும், ஒரு கிரேவி பதத்துக்கு வருத்தம் இது. தக்காளி நல்லா இப்போ வெந்துருச்சு, நம்ம இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு கொஞ்சமாக ஜீரக தூள் சேர்த்துக்கலாம், மிளகு தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய் தூள், மசாலா நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இதை. மசாலா இப்போ பச்சை வடை போயிடுச்சு, நம்ம இது கூட ஈரல் சேர்த்துக்கலாம். நல்லா இதை பரட்டிக்கலாம் இதை. நம்ம இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, சுட சுட சுவையான ஆந்திரா ஆட்டீரல் கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உடனுக்குடன் பார்க்கணும், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.